சங்கீதா ஜெயந்தி டான்ஸ் பாத்தியா? நாங்க வீட்டுக்கு போறோம். ஏ என்னாச்சு? எனக்கு தலை வலிக்குது. தலை வலிக்குதுன்னா மருந்து வாங்கிட்டு வர சொல்லுவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாங்க வீட்டுக்கு போறோம். ஏ கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் முடிஞ்சிரும், எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வீட்டுக்கு போலாம்ல. நீ கோயிலுக்கு போலான்னு சொன்னல? நான் தான் தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல. நிதானமா நீங்க ஆடி முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே கம், லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. யா ஷூர். அதான் எடுக்க வேண்டிய செல்ஃபி எல்லாம் அவ கூட எடுத்து முடிச்சிட்டீங்கல்ல, அது போதும். மாம் பை டாட். ஹாய் வசன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னோட 21st பர்த்டே, நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும். ஓ 21 ஆயிட்டா? எஸ் கண்டிப்பா வந்துடணும் வசன், நீங்க வந்தா தான் என் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்பெஷலா இருக்கும். ஐல் ட்ரை. நோ நோ ட்ரைங், நீங்க ஜெயந்தி அக்கா சங்கீதா எல்லாரும் வரணும், நான் எதிர்பார்ப்பேன், ஏமாத்திடாதீங்க. ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். சாக்லேட்ஸ் ஃபார் யூ. தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். சரி வசன், நான் கிளம்புறேன். ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும்? இல்ல பரவாயில்ல வசன், நான் வேற இடத்துல கார்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். பாய். அண்ட் வசன் தேங்க் யூ சோ மச், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தனால தான் இப்ப நிறைய பேர் என்ன பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இல்ல just doing my job. Thank you again வசன். You're welcome. Anyway, உன் பேர் கண்டிப்பா வந்துருங்க. பாய். பாய். ஹாய் சங்கீதா. ஹாய் மம்மி. சாக்லேட்டா? டாக்டர் உன்ன சாக்லேட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிருக்காரு இல்ல? ஏது சாக்லேட்? ரஷ்னி ஆண்டி இங்க வந்தாங்க, அவங்க தான் கொடுத்தாங்க. தர்ஷினியா? அவ எதுக்கு இங்க வந்தா? வந்துட்டியா? தர்ஷினி ஏன் இங்க வந்தா? 21st பர்த்டேக்கு கார்டு கொடுத்துட்டு எல்லாரும் இன்வைட் பண்றதுக்காக வந்தா. முக்கியமா நீ வரணுமா? இந்த கார்டு ரெக்கார்டிங் இருக்கு, போயிட்டு வரேன். என்னைய அவ பார்க்க வந்தா? ஏன் நடிக்கிறீங்க? This is the one.
சங்கீதா ஏன் ரெடி ஆகல? பர்த்டே ஃபங்க்ஷன் போறோன்னு சொன்னல்ல? அம்மா எங்க? தூங்குறாங்க. தலைவலி அதான். நிஜமாவே தலைவலியா? ஜெயந்தி, ஜெயந்தி என்ன ஜெயந்தி, பர்த்டேக்கு போனோம் சொன்னேன், இந்த மாதிரி பெட்ரூம்ல படுத்திருக்க. யாரோட பர்த்டே? தர்ஷினியோட பர்த்டே. யார் தர்ஷினி? You're talking nonsense, huh? Who is talking nonsense? நீங்களா இல்ல நானா? Who? இங்க பாரு, this is getting a bit crazy. உனக்கு ஒண்ணுமோ பிடிச்சிருக்கு. ஆமா, பேய் பிடிச்சிருக்கு. சோ இப்ப நான் என்ன பண்ணோம், பேய் ஓட்டவா இல்ல பயந்து ஓடவா? பயந்து ஓடுங்க, அப்பதான் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். எதிர்த்து நின்னா என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு, I'm not going to talk to you. I'm going. எப்படி போறேன்னு பாத்துடலாம். சகிதா கேட்டிடி, நம்ம ரெண்டு பேரும் ஃபங்க்ஷனுக்கு போவோம். சொல்றேன்ல, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. அம்மா வரல, வரமாட்டா, வர போறது இல்ல, நாம மட்டும் தான் போறோம். ஓகே, சீக்கிரம் போய் ரெடி ஆகு. ஐ சிட் கோ ரைட். அம்மா வரலன்னா நான் வர மாட்டேன். ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? ஓஹோ, யாரும் வரல, நான் மட்டும் போறேன். ஐம் கோயிங். போங்க போங்க, அங்கேயே போய் டென்ட் கொட்டாய் போட்டுக்கங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். யார் முக்கியம் உங்களுக்கு? யார் வேணும்? நானா அவளா சொல்லுங்க. இங்க பாரு ஜெயந்தி, இல்லாதது ஒண்ணு கற்பனை பண்ணி என்கிட்ட பேசிட்டு இருக்க. எனக்கும் தர்ஷினிக்கும் எந்த உறவும் இல்ல. அப்படி எந்த உறவும் இல்லனா அவ எதுக்கு உங்க போட்டோவை Facebookல போட்டு வைக்கணும்? அவ கூப்பிட்டதும் நீங்க எதுக்கு போகணும்? Come on, answer me. இங்க பாரு ஜெயந்தி, இது எங்க தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். It's for publicity because we are celebrities. Celebrity? எதுல celebrity? Celebrityன்னு சொல்லிக்க என்னத்த சாதிச்சு கிழிச்சிட்டீங்க? ஒண்ணுத்தையும் சாதிக்கல. என்னோட சப்போர்ட் இல்லனா எப்படி எல்லாம் சஃபர் பண்ணிருப்பீங்க தெரியுமா? நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கலனா நீங்க ஜஸ்ட் சிங்கர், பாடகன், தேங்காய் மூடி பாடகன். இந்த வாழ்க்கை வசதி எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? எல்லாம் நான் கொடுத்தது. இந்த பியானோ, இந்த கிட்டார், இந்த தபேலா, இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கி கொடுத்தது. You're a celebrity. You are not. You are a nut. You are a rock. You are totally zero. ஏய், உட்டா பேசிக்கிட்டே இருக்க. என்னன்னு சொன்னேன், உன்னை என்ன பண்ற பாரு. சகிதா, என்ன அடிக்கிற அளவுக்கு வந்தாச்சுல? இல்ல ஜெயந்தி, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். I'm sorry. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நோ, இருக்க மாட்டேன். இல்ல, என்னைய அடிக்க வந்துட்டீங்கல்ல, ஒரு நிமிஷம் கூட இனிமே இங்க இருக்க மாட்டேன். பாடி போலாம் ஜெயந்தி. Thank you.
என்ன போன் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்காம பாத்துட்டே இருக்க. இப்ப நீ பேசுறியா நான் பேசட்டுமா? கொண்டா ஜெயந்தி கிட்ட பேசணும். அவகிட்ட என்ன பேசுற? என்கிட்ட பேசு. என்கிட்ட? என்கிட்ட பேசுப்பா. நான் ஜெயந்தி கிட்ட தான் பேசணும். ஜெயந்தி உன்கிட்ட பேச மாட்டா. எதுவா இருந்தாலும் என்கிட்டயே பேசு. நீ யாரு? என் பொண்ணு அடிக்கிறதுக்கு நீ யாரு? ஆட்டக்காரனும் பாட்டக்காரனும் வேணான்னு விடாப்படியா அடிச்சுக்கிட்டேன். ஆனா அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த கால நின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடைசியில உன் புத்திய காட்டிட்டியே. காட்டிட்டியே? நீ யாருங்கிறத காட்டிட்டியே. ஹலோ, இங்க புள்ளைக்கு உடம்பு சரியில்லம்மா. சங்கீதாக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க உடனே வா. சரிம்மா, முக்கியமான இமெயில் இருக்கு, அனுப்பிட்டு உடனே வந்துடுறேன். சங்கீதாவுக்கு இப்ப வந்துருக்க காய்ச்சல் மன உளைச்சலால வந்தது. மன உளைச்சல்? ஏதோ ஒரு சம்பவத்தால அவ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அவளால பேச முடியல. தொண்டையில் இருந்து சத்தம் வெளியே வர முடியாத அளவுக்கு அவன் மனது பாதிக்கப்பட்டது. என்ன சொல்றீங்க டாக்டர்? என் பொண்ணால பேச முடியாத? நானோ பதட்டப்படாதீங்க. இப்போதைக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் உருவாகி இருக்கு. இப்போ என்ன பண்றது டாக்டர்? எனக்கு தெரிஞ்ச ஸ்பீச் தெரபி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் குழந்தைவேல். நான் வேணா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். நீங்க அவர்கிட்ட காட்டிட்டு வாங்களேன் டாக்டர். சங்கீதா பேசுவாள்? தப்பான வச்சுக்காதீங்க. சங்கீதா இப்ப சரியாகணும்னா இப்ப நான் என்ன பண்ணும்? சங்கீதா பாதித்த அந்த சம்பவம் அவ மனசுல இருந்து கம்ப்ளீட்டா கிளியர் ஆகணும். அதிர்ச்சியான எந்த தகவலும் சம்பவமும் அவன் முன்னாடி நடக்கக்கூடாது. மொத்தத்துல சங்கீதா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். தட்ஸ் ஆல். எனிவே, ஸ்பீச் தெரபிஸ்டோட ரிப்போர்ட் வந்த பிறகு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் யோசிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த மாதிரி நடந்துக்கிட்டா சங்கீதா மறுபடியும் பேசிடுவாள்? ஷுவர், கண்டிப்பா. தேங்க்யூ டாக்டர். இந்த மன பாதிப்புக்கு பேரு என்சைட்டி. என்சைட்டா? யா. அப்படின்னா? A feeling of nervousness, worry or unease, typically about an imminent or uncertain outcome. அது பேர் தான் anxiety. ஜெயந்தி, உங்க ஃபேமிலி டாக்டர் வெல்விஷர் அப்படிங்கிற முறையில் இதுதான் என்னோட அட்வைஸ். உங்க குடும்பத்தில் அப்படி ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தா அதுக்கு தீர்வு காண முயற்சி எடுங்க. உங்க மக மறுபடியும் பேசக்கூடிய நிலைமைக்கு திரும்பலாம். ஓகே. சொன்னல்ல, கிரேட் பர்சன், தி சவுண்ட் இஸ் குட் மேன், வெரி கேட்சி டியூன். தேங்க் யூ. நான் கிளையன்ட் கிட்ட போட்டு காட்டுறேன். இஃப் லெட்ஸ் சே தேர் இஸ் எனி சேஞ்சஸ் நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, லெட்ஸ் இட். கிரேட், குட் ஜாப்.
ராஜேஷ் சொல்லுங்க. ராஜேஷ் என்ன விஷயம்? புதுசா எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் வசந்த்க்கே கொடுக்கறீங்க? எனக்கு கொடுக்க கூடாதா? கமான் ராஜேஷ், உங்களுக்கு நான் எத்தனை ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். பட் நீங்க சேர டீம்ஸ் எதுவுமே கெச்சியாலன்னு கிளையன்ட் சொல்றாங்க, அதுக்கு நான் என்ன செய்யறது? நானும் உங்களுக்கு எவ்வளவு கெச்சியா செஞ்சு கொடுத்துருக்கேனே. அது அப்போ. பட் யூ நீட் டு கிரியேட் சம்திங் லைக் யூனிக் டியூன்ஸ். ஓகே, ட்ரை டு டூ தட் அண்ட் பிரிங் இட் டு மீ. கேன் யூ? ஓகே, கிரேட், குட், கண்டிப்பா பண்றேன். ஒரு ரவுண்ட் போயிட்டு வரதுக்குள்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுடா. இன்னும் ரெண்டு ரவுண்டா? உனக்கு என்ன சொல்லிட்ட? பாத்துக்கல கஷ்டம். ஓகே போயிட்டு வரேன். Mm-hmm.